வணக்கம். தலைப்புச் செய்திகள். தேசிய கூட்டணி ஆதரவை மீட்டுக் கொண்டால் தேர்தலை நடத்த அரசாங்கம் தயாராக உள்ளது என்று பிரதமர் டாக்டர் இஸ்மாயில் சபரியாகோப் கூறியுள்ளார். தேசிய முன்னணி, தேசிய கூட்டணி ஆகிய கூட்டணிகள் அமைந்ததுதான் தற்போதைய அரசாங்கம் என்று அவர் குறிப்பிட்டார். இஸ்ரேலிய படையினர் பாலஸ்தீனத்தின் காசா பகுதி மீது வான்வழி நடத்திய அண்மைய தாக்குதலின் போது குழந்தைகள் உள்பட 11 பாலஸ்தீனர்கள் பலியாகியுள்ளனர். பாலஸ்தீன பகுதிகள் மீது தாக்குதல் நடத்திய இஸ்ரேலை உலக நாடுகள் கண்டிக்க வேண்டும் என்று மலேசியா வேண்டுகோள் விடுத்துள்ளது. 2017 ஆண்டில் இருந்து முஸ்லிம் அல்லாத சிறுபான்மையினரின் வழிபாட்டு தலங்களை கட்ட அல்லது சரிசெய்ய 215 மில்லியன் ரிங்கிட்டையும், மிஷனரி பள்ளிகளுக்கு 30 மில்லியன் ரிங்கிட்டையும், நிர்வாக நோக்கங்களுக்காக 10 மில்லியனையும் அரசாங்கம் ஒதுக்கி தந்துள்ளது என்றும், முஸ்லிம் அல்லாதவர்களை தமது அரசாங்கம் பாதுகாக்கும் என்றும் பிரதமர் டாக்டர் இஸ்மாயில் சபரியாகோப் தெரிவித்துள்ளார். நடப்பு அரசாங்கத்தில் இருந்து பிரசாத்து கட்சி கௌரவமாக வெளியேற வேண்டும் என்று அம்னோ உச்சமன்ற உறுப்பினரான ஃபோர் சர்காஷி வலியுறுத்தியுள்ளார். LCS எனப்படும் தற்காப்பு படையில் கப்பல்கள் வாங்கும் திட்டத்தில் முறைகேடுகள் நிகழ்ந்துள்ளது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த முறைகேடுகள் நடந்த நேரத்தில் அகமது ஜஹீத் ஹமீதி தான் அமைச்சராக இருந்தார் என்று குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. ஒப்பந்தம் செய்யப்படுவதற்கு ஓராண்டுக்கு முன்னர் தமது பதவிக்காலம் முடிவுக்கு வந்துவிட்டது என்று ஜஹீர் ஹமீதி கூறியுள்ளார். மலேசியாவில் இருந்து வாரந்தோறும் இலங்கை குடிமக்கள் சுமார் 20 பேர் நாடு கடத்தப்படுகின்றனர். அந்நாட்டு குடிமக்கள் பலர் மலேசியாவில் முறையான விசா இன்றி தங்கியிருப்பது தெரிய வந்துள்ளது. இலங்கையர்கள் பலர் சுற்றுப்பயணிகளுக்கான விசா மூலம் மலேசியாவுக்கு வருகின்றார்கள். மலேசிய குடிநுழைவுத்துறை மேற்கொள்ளும் சோதனை நடவடிக்கைகளின் போது மலேசியாவில் வேலை செய்வதற்கான பணி விசா இல்லாத காரணத்தால் பலர் கைது செய்யப்படுகின்றனர். நாட்டில் COVID-19 தொற்றுக்கு புதியதாக 4684 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் தொற்றுக்கு 11 பேர் மரணமடைந்துள்ளனர். தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வரும் திமுகவின் முன்னாள் தலைவருமான கருணாநிதியின் 4ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகின்றது. நினைவு நாளை தொடர்ந்து சென்னையில் திமுகவினர் அமைதி பேரணி சென்றனர். முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னை ஓமந்தூரார் வளாகத்தில் இருந்து கருணாநிதி நினைவிடம் வரை அமைதி பேரணி நடைபெற்றது. இந்தியாவின் புதிய துணை ஜனாதிபதியாக ஜெகதீப் தன்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பல தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்தியா சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி சுதந்திர தின கொண்டாட்டத்தில் அமெரிக்காவின் பாடகி மேரி மெல்பர்ன் பாடவிருக்கின்றார். அதே சமயம் சென்னையைச் சேர்ந்த பியானோ கலைஞர் லிதியன் நாதஸ்வரனின் இசையும் ஒலிக்க உள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் இந்திய தேசிய இராணுவத்தில் இடம்பெற்றிருந்த வீரர் சிங்கப்பூரைச் சேர்ந்த ஐஸ்வர்லால் சிங். அவருக்கு வயது 92. வயது மூப்பு காரணமாக சிங்கப்பூரில் அவர் காலமானதாக அவருடைய குடும்பத்தினர் தெரிவித்தனர். இலங்கையின் பொருளாதார நெருக்கடி மேலும் ஓராண்டுக்கு நீடிக்கும் என்று அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இலங்கையில் அடுத்த 6 மாதங்கள் முதல் ஓராண்டு வரை நிலைமை கடுமையாக இருக்கும். அடுத்த ஆண்டு ஜூலை மாதம் வரை பொருளாதார நெருக்கடி தொடரலாம் என்று அவர் கூறியுள்ளார். கியூபாவில் எண்ணெய் கிடங்கில் மின்னல் தாக்கியதில் ஏற்பட்ட தொடர் வெடிப்புகளில் குறைந்தது 80 பேர் காயமுற்றனர். சுமார் 17 தீயணைப்பாளர்களை காணவில்லை. அங்குள்ள மடான்சாஸ் சிட்டி பகுதியில் இந்த விபத்து நிகழ்ந்தது. நிக்கஸ் சாக்லேட்டிற்கான ஒரு விளம்பரத்தில் தைவானை ஒரு நாடு என்று குறிப்பிட்டதற்கு அமெரிக்காவின் மாஸ் ரிக்லி நிறுவனம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டுள்ளது. சீனாவின் தேசிய அரசுரிமையை மதிப்பதாக அது கூறியுள்ளது. GB2 படத்தின் ட்ரெய்லர் தற்போது வெளியாகியுள்ளது. இந்த ட்ரெய்லரை நடிகர் SJ சூர்யா தமது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். துல்கர் சல்மான் நடிப்பில் வெளியாகியுள்ள சீதாராமன் திரைப்படம் முதல் நாளான நேற்று ₹5.25 கோடியை வசூலித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் மலேசிய அணிக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்துள்ளது. ஆண்களுக்கான நீச்சல் டைவிங் போட்டியில் மலேசியாவின் முகமது ஷாஃபிக் பூத்தே கேப்ரியல் கில்பர்ட் ஜோடி களமிறங்கியது. 3 மீட்டர் டைவிங் போட்டியில் இந்த ஜோடி 376.77 புள்ளிகளை பெற்று வெள்ளிப்பதக்கத்தை தட்டிச் சென்றது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் மலேசிய அணி 6 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. மகளிருக்கான ஜிம்னாஸ்டிக் போட்டியில் கலந்து கொண்ட மலேசியாவின் எங் ஜோய் இ பந்து ரிபன் ஆகிய பிரிவுகளில் தங்கப்பதக்கம் வென்றார். பங்கேற்ற முதல் போட்டியிலேயே 2 தங்கப்பதக்கங்களை வென்று அவர் அசத்தியுள்ளார். இதுபோன்ற மேலும் செய்திகளுக்கு நம்பிக்கை இணையதளத்தை பாருங்கள். நன்றி, வணக்கம்.